செல் செல்லோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து செல் பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா அது அவுட்டர் பவுண்ட்ரி அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா செல் மெம்பரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து பிளான்ட் செல் அனிமல் செல் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் பவுண்ட்ரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து பிளான்ட் செல் அப்படி சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து செல் மெம்பரேன் வெளியே என்ன இருக்குன்னா செல் சுவர் செல் வால் அப்படின்றது வந்து இருக்கும். வந்து அது அனிமல் செல் அப்படின்னா வந்து அவுட்டர் பவுண்ட்ரி அப்படின்னா வந்து செல் மெம்பரேன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். செல்லோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக சொல்லும் போது வந்து நம்ம மெயின்ஸில் வந்து த்ரீ பாயிண்ட்ஸ் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து செல் மெம்பரேன், சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து ஸோ செல் மெம்பரேன் அப்படின்றது வந்து அவுட்டர் பவுண்ட்ரியாக பார்க்கணும். அந்த சைட்டோபிளாசம் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம பாயில்டு எக்கு பார்ப்பீங்க, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த பாயில்டு எக்கில் வந்து இந்த வெள்ளக்கரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம், அது வந்து என்ன சொல்லலாம்னா சைட்டோபிளாசம். மஞ்சக்கரு அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதை நம்ம ஜென்ரலாக வந்து பார்க்கறது, ஏன்னா செல் வந்து ரொம்ப மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், நம்ம எல்லாராலையும் பார்த்துருக்க முடியாது, மைக்ரோஸ்கோப் வச்சு தான் பார்க்க முடியும். அப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் சைஸ் வந்து எக்ஸெல்ல வந்து எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸெல்ல அந்த வெள்ளக்கரு அப்படின்றது சைட்டோபிளாசமோ மஞ்சக்கரு அப்படின்றது நம்ம நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் வந்து. ஸோ இந்த மூணு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இப்போ மெயின்ஸ்ல நம்ம க்வெஸ்சன் கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா செல்லோட ஸ்ட்ரக்சரு அப்புறம் பிளான்ஸ் அண்ட் அனிமல் செல்லோட டிஃபரன்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அப்படி கேட்கும்போது வந்து நீங்கள் டயக்ராம் வரையும் போது வந்து செல் மெம்பரேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்து சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணணும், அதுக்கப்புறம் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். தமிழ்ல அதே தான் ஃப்ரெண்ட் வந்து ஸோ செல் சவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து சைட்டோபிளாசம், உட்கரு அப்படின்னு சொல்லி மூன்று உறுப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய வரலாறு வந்து, ஸோ வரலாறு பொறுத்தவரையும் வந்து ராபர்ட் டூக் அப்படின்றவர் தான் செல்லை வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அவர் செல் அப்படின்ற டேர்மையும் அவர் தான் காயின் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து இப்போனா 1665 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் ஆண்டோனி வான் லூவானுக்கு இவர் வந்து என்ன பாக்டீரியா செல்லை வந்து கண்டுபிடிக்கிறார் வந்து. ஸோ அப்போ பாக்டீரியா செல்லை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்லைடில் தமிழில் இருக்கு, தமிழ் மினிஸ்டர்னா அதை பார்த்து நோப்பீங்களா. ராபர்ட் ப்ரௌன் அப்படின்றவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா நியூக்ளியஸ் வந்து செல்லுக்குள்ள நியூக்ளியஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறார் வந்து. அதுக்கடுத்து வந்து ஜெய் புர்கின்ஜி வந்து, ஸோ இவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா புரோட்டோபிளாசம். புரோட்டோபிளாசம் அப்படின்னா என்னன்னா சிம்பிள் தான், ஏற்கனவே பார்த்தோம்னா செல்லோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த செல்லோட ஸ்ட்ரக்சரில் வந்து இந்த சைட்டோபிளாசமும் இந்த நியூக்ளியஸும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் வந்து. ஸோ வெள்ளக்கரும் மஞ்சக்கரும் ஒன்றா சேர்ந்ததுன்னா என்னது, அது வந்து புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ செல்லில் இருக்கக்கூடிய லிவிங் சப்ஸ்டான்ஸ் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா இந்த புரோட்டோபிளாசத்தை சொல்லுவோம். அப்போ இந்த புரோட்டோபிளாசம் அப்படின்ற டேர்ம் வந்து காயின் பண்ணது யாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெய் பொர்கஞ்சி அப்படின்ற ஒரு காயின் பண்ணுறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்புறம் ஸ்லைடன் அண்ட் ஸ்வான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செல் தியரி. அப்போ செல்லுனா எப்படி இருக்கும், செல்லோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அப்புறம் செல் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணுது, செல்லுக்குள்ள என்னென்ன ஆர்கனல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறது யார் அப்படின்னா ஸ்லைடன் அண்ட் ஸ்வான் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ நெக்ஸ்ட் அதே தான் ஃப்ரெண்டு தமிழில் இருக்குது. ஸோ ராபர்ட் டூக்கை வந்து பார்த்தீங்கன்னா செல் அப்படின்ற சொல்லை வந்து முதல்ல பயன்படுத்தினார், செல்லை கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஆண்டன் ஃபான் லூவானுக் அப்படின்றவர் வந்து பாக்டீரியா செல், பாக்டீரியா அப்படின்ற ஒரு செல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு வந்து சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ராபர்ட் ப்ரௌன் அப்படின்றவர் வந்து செல்லுக்குள்ள உட்கரு இருக்குது, இந்த மஞ்சக்கருன்னு சொன்னால அந்த மாதிரி உட்கரு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த உட்கருவும் சைட்டோபிளாசம் ரெண்டும் ஒன்றா சேர்ந்தது வந்து புரோட்டோபிளாசம் அப்படின்றத வந்து யார் சொல்கிறாங்க அப்படின்னா பர்கஞ்சி அப்படின்றவர் சொல்கிறார். அப்புறம் செல்லுனா என்ன, அதோட ஸ்ட்ரக்சர்னா என்ன, அதுல இருக்க ஆர்கனல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றது யாருன்னா ஸ்லேடன் அண்ட் ஸ்வான், செல் கோட்பாடு அப்படின்னு சொல்லி முன்மொழிந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதை செல்ல பத்தினா வரலாறு, இதை வந்து நம்ம எங்க வேணாலும் மெயின்ஸ்ல வந்து யூஸ் பண்ணலாம். இன்ட்ரடக்ஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல இப்போ எக்ஸாம்பிள் வந்து சைட்டோபிளாசத்தை பத்தி கேட்கறாங்க, புரோட்டோபிளாசத்தை பத்தி கேட்கறாங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன்ல நம்ம இதை யூஸ் பண்ணிட்டு நம்ம எழுதலாம். அந்த மாதிரி தான் வந்து தனியாக ஒரு குவெஸ்டனை கேட்க மாட்டாங்க, இந்த பாயிண்ட்ஸ் இந்த ஃபேக்ட்ஸ் நம்ம வந்து பயாலஜியில நம்ம சயின்ஸ்குள்ள எங்க கேட்கறாலும் அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ப்ரோகாரியோடிக் செல், யூகாரியோடிக் செல் ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சிக்ஸ் மார்க்ஸில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஜென்ரலாக ப்ரோகாரியோடிக் யூகாரியோடிக் என்னன்னு பார்த்துருவோம், பார்த்துட்டதுக்கப்புறம் நம்ம டேபிளில் வந்து டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ ப்ரோகாரியோடிக் செல் அப்படின்னா வந்து அதனுடைய எக்ஸாம்பிள் வந்து இது அப்படின்னா பாக்டீரியா செல் வந்து சொல்லலாம். பாக்டீரியா செல்ல வந்து எசரேசியா கோலி அப்படின்ற பாக்டீரியா. ஸோ அதுக்குள்ள நியூக்ளியஸ் இருக்கும், ஆனால் அந்த நியூக்ளியஸ் வந்து ட்ரூ நியூக்ளியஸ் இருக்காது. ஸோ அதை சுற்றி மெம்பரேன் வந்து இருக்காது வந்து. அப்புறம் ஆர்கனல்ஸ் இருந்தாலும் அந்த ஆர்கனல்ஸ் சுற்றி வந்து மெம்பரேன் வந்து இருக்காது. அப்போ ப்ரோகாரியோடிக் செல் அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து எசரேசியா கோலி அப்படின்ற பாக்டீரியா. இதை வந்து நம்ம வந்து டிஃபரன்ஸ் எழுதும்போது கடைசி பாயிண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எழுதலாம். எசரேசி கோலை அப்படின்ற பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோகாரியோடிக் செல்லுக்கு எடுத்துக்காட்டாக வந்து எழுதலாம். அப்போ யூகாரியோடிக் செல் அப்படின்னு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா வந்து இப்போ பிளான்ட் செல், அனிமல் செல், ஹியூமன் செல், நம்ம பாடியில் இருக்க செல்ஸ் எல்லாமே வந்து யூகாரியோடிக் செல். ஏன் அதே யூகாரியோடிக் செல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா செல் மெம்பரேன், செல் மெம்பரேன் வந்து இருக்கும், செல்லுக்குள்ள நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியஸ் சுற்றி வந்து மெம்பரேன் வந்து இருக்கும். அப்போ ட்ரூ நியூக்ளியஸ் இருந்தது அப்படின்னா அந்த செல்லை வந்து என்னென்ன சொல்லலாம், யூகாரியோடிக் செல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ எடுத்துக்காட்டு அப்படின்னா வந்து தாவர செல்கள், விலங்கு செல்கள், அப்புறம் பூஞ்சை, ஆல்காக்கள் பெரும்பான்மையானது, அப்புறம் மனித செல், இது எல்லாமே இந்த கேட்டகரி வந்துடும். ஸோ இது வந்து ஜென்ரலாக. ஆனால் நமக்கு வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் அப்படின்றது வந்து நீங்கள் இதே மாதிரி டேபிள் போட்டு எழுதணும். ஸோ புக்கில் இருக்க கண்டென்ட் நம்ம அப்படியே ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் மார்க் வந்து டிஎம்பிசி வந்து போடுவாங்க. ஸோ ஆன்சர் கீயே எதை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
டைரக்ட் குவஸ்டின்ஸ் ஃப்ரம் தி புக்ஸ் அப்படின்னும் போது வந்து நம்ம புக்கில் இருக்கிறத வந்து ஆன்சர் கீயாக கொடுப்பாங்க எவாலுவேட்டருக்கு. ஸோ அதனால் அந்த குவஸ்டின்ஸ் டைரெக்டாக கேட்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்படியே நம்ம எழுதணும் அப்படின்னா நம்ம ஃபுல் மார்க் வந்து கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இதில் என்னென்னலாம் நம்ம நோட் பண்ணி எக்ஸாம்பிள் வந்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோகாரியோடிக் செல் அப்படின்னா வந்து ஜென்ரலி ஸ்மாலர் இன் சைஸ், அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து. ஸோ இது வந்து என்னென்னா கம்பேர் பண்ணும்போது லார்ஜர் இன் சைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. செகண்ட் என்னன்னா இட் லாக்ஸ் வெல் ஆர்கனைஸ்டு நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில இதில் என்ன கிடையாதுன்னா ஆர்கனைஸ்டு நியூக்ளியஸ் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. இதில் என்ன அப்படின்னா வந்து வெல் ஆர்கனைஸ்டு நியூக்ளியஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. அண்ட் சரௌண்டட் பை நியூக்ளியர் மெம்பரேன் வந்து எது இது யூக்ரியாட்டிக் செல் வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்டட் பை நியூக்ளியர் மெம்பரேன் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் இங்கே என்ன கிடையாதுன்னா நாட் சரௌண்டட் பை நியூக்ளியர் மெம்பரேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நியூக்ளியர் மெம்பரேன் வந்து சுற்றி இருக்காது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. அதே மாதிரி சிங்கிள் குரோமோசோம் இதில் வந்து ஒரே ஒரு குரோமோசோம் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பாக்டீரியா. இங்கே வந்து என்ன இருக்குன்னா மோர் தென் ஒன் குரோமோசோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஒன்றுக்கு மேற்பட்ட குரோமோசோம்கள் காணப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ தமிழ்ல அதே தான் ஃப்ரெண்ட் வந்து. ஸோ ப்ரோகாரியோடிக் செல் அப்படின்னா அளவில் சிறியது அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இவ்வளோ தான் எழுதணும் பொதுவாக இது அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுறதுக்குலாம் டைமும் கிடையாது ஸ்பேஸும் கிடையாது வந்து. நான் என்ன கீ பாயிண்ட் சொல்கிறேன்னா அந்த பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் வந்து எக்ஸாம்ல வந்து எழுத போறீங்க வந்து. அப்படி எழுதுனீங்கன்னா என்ன ஆகும்னா ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் ரெண்டுத்துக்கும் கரெக்டாக இருக்கும் சொல்லி பார்க்குறோம். ஸோ இது வந்து இது அளவில் பெரியது அவ்வளோதான் வந்து கம்பேர் பண்ணுவோம். டைட்டில் போட்டுறீங்க ப்ரோகாரியோடிக் செல் போட்டுறீங்க யூகாரியோடிக் செல் போட்டுறீங்க ஒன் ஒன் சொல்லி போட்டுறீங்க நம்பரை வந்து. அடுத்து இதில் வந்து என்னன்னா உட்கரு பொருள் இருக்குல்ல அந்த உட்கரு அப்படின்றது உட்கரு சவினால் சூழப்பட்டிருப்பதில்லை. ஆமாம் தெளிவான உட்கரு பெற்றிருப்பதில்லை. இந்த பாயிண்ட் வந்து செகண்ட் பாயிண்ட் வந்து. ஸோ இங்கே பொறுத்தவரை என்ன எழுத போறீங்க அப்படின்னா உட்கரு பொருள் வந்து உட்கரு சவினால் சூழப்பட்டிருக்கும் வந்து. இங்கே தெளிவான உட்கரு பெற்றுள்ளது இங்கே இல்லை இங்கே இருக்கு அவ்வளோதான் வந்து. ப்ரோகாரியோடிக் செல் யூகாரியோடிக் செல் ரெண்டுத்துக்கு இருப்பேன். அப்புறம் என்னது இது ஒரே ஒரு குரோமோசோம் மட்டுமே காணப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இங்கே வந்து என்னன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட குரோமோசோம்களை பெற்றுள்ளது அப்படின்றது தேர்ட் பாயிண்ட். ஓகேங்களா. அடுத்து ஃபோர்த் பாயிண்ட்டு நியூக்ளியோலஸ் வந்து. இப்போ செல் அப்படின்னு எடுத்துட்டா இது வந்து செல் அதுக்குள்ள நியூக்ளியஸ் அதுக்குள்ள இருக்கிறது நியூக்ளியோலஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த நியூக்ளியோலஸ் அப்படின்றது வந்து ஆப்சென்ட்டாக இருக்கும் எதுக்கு அப்படின்னா வந்து ப்ரோகாரியோடிக் செல்லுக்கு வந்து. பட் இந்த நியூக்ளியோலஸ் அப்படின்றது ப்ரெசென்ட்டாக இருக்கும் எதுக்குன்னா யூகாரியோடிக் செல் வந்து. ஸோ அப்போ நியூக்ளியோலஸ் வந்து ஆப்சென்ட் இயர் ப்ரெசென்ட் இயர் வந்து அதே தான் வந்து. ஸோ நியூக்ளியோலஸ் வந்து இங்கே வந்து காணப்படுவதில்லை அப்படின்றது இங்கே வந்து காணப்படுகிறது நியூக்ளியோலஸ் அப்படின்றது ஃபோர்த்து பாயிண்ட்டாக எழுதிடணும். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னா லாக்ஸ் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனலஸ் வந்து. ஆர்கனலஸ் அப்படின்னா நமக்கு எப்படி உறுப்பு இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து லிவர் இருக்குது பான்க்ரியாஸ் இருக்குது ஹார்ட் இருக்குது கிட்னி இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்பு இருக்குது அந்த உறுப்பை சுற்றி வந்து நமக்கு வந்து லேயர்ஸ் வந்து இருக்குது மல்டிபிள் லேயர்ஸ் இருக்குது டிஷ்யூஸ் இருக்குது. அதே செல் அப்படின்னு எடுத்துட்டால் செல்லுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய உறுப்புகள் வந்து நம்ம என்ன சொல்லணும் நுண்ணுறுப்புகள் அப்படின்னு பேர். அது ஆர்கனலஸ் எக்ஸாம்பிள் வந்து இப்போ லைசோசோம் இருக்குது இல்லை ரைபோசோம்ஸ் இருக்குது அப்புறம் என்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்குது கோல்கை அப்பாரட்டஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து என்னென்னா செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் அது வந்து நுண்ணுறுப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் மைக்ரோஸ்கோப் அளவில் நம்ம பார்க்குறதுனால. ஸோ அதுக்கு வந்து என்ன கிடையாதுனா மெம்பரேன் வந்து கிடையாது எங்க அப்படின்னா ப்ரோகாரியோடிக் செல்ல. ஸோ லாக்ஸ் மெம்பரேன் பவுண்டு செல் ஆர்கனலஸ் ஆனால் இதுக்கு வந்து என்ன இருக்குன்னா மெம்பரேன் பவுண்டு செல் ஆர்கனலஸ் வந்து இருக்கு போசஸ் வந்து பார்த்தோன்னா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ சவினால் சொல்லப்பட்ட செல் நுண்ணுறுப்புகளை பெற்று இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. இங்கே வந்து என்னன்னா பெற்று இருப்பதில்லை எதில் ப்ரோகாரியோடிக் செல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. அப்புறம் செல் டிவைட் ஆகுது எல்லா செல்லுமே வந்து என்ன ஆகுனா டிவைட் ஆகும் ஃபார் வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து கிரியேட் பண்ணுறதுங்க. இப்போ பாக்டீரியா செல்லுக்கு வந்து ஃபுட்டு கிடச்சா போதும் உடனே என்ன பண்ணால் டிவைட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டில் வந்து ஏதாவது ஒரு ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா டீகம்போஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அங்கே போய்ட்டு பாக்டீரியா என்ன பண்ணால் டிவைட் ஆகி ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு சொல்லி டிவைட் ஆகி போயிட்டே இருக்கும் வந்து. அதே வந்து ஒரு ஹோஸ் ஒரு உயிரினத்துக்குள்ள பாக்டீரியா வந்து என்டர் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிள் ஹியூமன்குள்ளே என்டர் ஆகுது என்டர் ஆனவனே உள்ளே போனவனே அதுக்கான நியூட்ரிஷன் கிடச்சிருச்சு அப்படின்னா அது வந்து டிவைட் ஆகும். அப்போ பாக்டீரியா செல் வந்து டிவைட் ஆகிறது இல்லை ப்ரோகாரியோடிக் செல் வந்து டிவைட் ஆகிற மெத்தட் என்னப்பா அப்படின்னா வந்து செல் பகுப்பு அதில் எப்படி நடக்குன்னா பிளத்தல் அல்லது முட்டை அரும்புதல் அப்படின்றது நடக்கும். அதே வந்து யூகாரியோடிக் செல் எக்ஸாம்பிள் நம்ம பாடி செல்ஸ் வந்து சொல்லலாம். ஸோ அங்கே வந்து செல் பகுப்பு எப்படி நடக்கும்னா மைட்டாசிஸ் அண்டு மியாசிஸ் வந்து. ஸோ இந்த மாதிரி வந்து டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லி போவோம். செல் டிவிஷன் அப்படின்னும் போது மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா வந்து யூகாரியோடிக் செல்ல வந்து சொல்கிறோம். அது என்ன மைட்டாசிஸ் மியாசிஸ்னா வெரி சிம்பிள். மைட்டாசிஸ் அப்படின்றது என்னன்னா நம்ம பாடி செல்ல வந்து டிவைட் ஆகிறது. இப்போ பாடி செல் டிவைட் ஆகும்போது என்னன்னா நம்பர் ஆஃப் குரோமோசோம் அப்படியே மெயின்டைன் ஆகும் வந்து. சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆர்பிசியாக இருக்கட்டும் இல்லை டபிள்யூபிசியாக இருக்கட்டும் இல்லை நம்ம பிளேட்லெட்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி செல்களுடைய வாழ்நாள் முடிஞ்சதுக்கப்புறம் புதுசு புதுசாக செல்கள் வந்து உருவாகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ உருவாகும் போது அந்த குரோமோசோம்ஸோட நம்பர்ஸ் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மைட்டாசிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. மியாசிஸ் அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் செல்ஸ். ரீப்ரொடக்ஷன் செல்ஸ் அப்படின்னா வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து மேல் கேமிட் செல் ஃபீமேல் கேமிட் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகணும். அப்போ ரீப்ரொடக்ஷனில் இப்போ மேல் இருக்கிற செல்லும் ஃபீமேல் இருக்கிற செல்லும் ஒன்றா சேர்ந்து ஃபியூஸ் ஆகி என்ன பண்ணுதுன்னா புதிய உயிரினம் வந்து உருவாக்கப்படுது. அப்போ குரோமோசோமோட நம்பர்ஸ் வந்து இது வந்து பாதி ஆகிடும். இதனால் இதுக்கு பேர் என்ன ரிடக்ஷன் டிவிஷன். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பின்னாடி வந்து பார்க்க போகிறோம் செல் டிவிஷன் சொல்லிட்டு. ஜஸ்ட் இங்கே என்ன நோட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரோகாரியோடிக் யூகாரியோடிக் அப்படின்னு எடுத்துகிட்டா ப்ரோகாரியோடிக் செல் அப்படின்னு சொன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா
அங்கே என்ன நடக்குன்னா செல் டிவிஷன் அப்படின்றது ஏ மைட்டாசிஸ் தான் வந்து. பட் இங்கே வந்து என்னன்னா மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ் ரெண்டுமே நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதெல்லாம் செல் ரொம்ப சின்னதாக இருக்கா, அதனால ப்ரோட்டீன் வந்து அதிகமாக தேவைப்படாது வந்து. அதே அனிமல் செல்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, ப்ரோட்டீன் வந்து அதிகமாக தேவைப்படும். ஆனால் ரைபோசோம்ஸ் வந்து எங்கே பெருசாக இருக்கும்னா அனிமல் செல்ல பெருசாக இருக்கும், ஏன்னா யூகரெட்டிக் செல்லாம் பெருசாக இருக்கும், ஆனால் ப்ரோகரெட்டிக் செல் பாக்டீரியா சின்னதாக தான் இருக்கும். ஸோ இப்போ ரைபோசோம்ஸ் வந்து ஸ்மாலர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், அது ரைபோசோம்கள் அப்படின்றது வந்து சிறியவை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் எங்கன்னா ப்ரோகரெட்டிக் செல்ல. அதே ரைபோசோம்கள் பெரியவை அப்படின்றது யூகரெட்டிக் செல்ல வந்து பார்க்குறோம் வந்து. ஸோ ரைபோசோம்ஸ் ஆர் லார்ஜர் இங்கே அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 7 டிஃபரன்சஸ் இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோகாரியோடிக் செல் யூகாரியோடிக் செல் பத்தி கேக்குறாங்க 6 மார்க்ஸ்ல அப்படின்னா வந்து ரைட் டு ரைட் 7 வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்சஸ் வந்து எழுத வேண்டும். ஒன் லைன்ல சிம்பிளா எழுதுங்க, கிறிஸ்பா எழுதுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம் வந்து. ஸோ நம்ம வளவலன்னு நம்ம அப்படியே புக்ல இருக்கிற மாதிரி நம்ம எழுதணும் அப்படின்னா எவாலுவேட்டரால படிக்க முடியாது வந்து. அதே மாதிரி நம்ம கிறிஸ்பா எழுதும் போதுன்னா அந்த ஃபாஸ்டா ரீட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், மார்க்கும் நமக்கு ஈஸியா கிடைக்கும், டைமும் சேவ் ஆகும் வந்து. நம்ம நியர்லி வந்து 50 பேஜஸ் வந்து எவ்வளோ நேரத்தில் எழுத போகிறோம், 3 ஹவர்ஸில் வந்து எழுத போகிறோம். ஸோ அப்போ 3 ஹவர்ஸில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்பா எழுதுனா தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். அண்ட் ஒன் மோர் திங்க் வந்து யூ ஷுட் ரைட் இட் டவுன் இயர் என்னன்னா எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து எசரிசியா கோலி அப்படின்ற பாக்டீரியா ஏற்கனவே காமிச்சால ஸோ அதை வந்து இந்த 8th பாயிண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரைட் இட் டவுன் வந்து எசரிஷியா கோலை பாக்டீரியா ப்ரோகாரியோடிக் செல்லுக்கு அப்படின்றது நோட் பண்ணிக்கணும் வந்து. அண்ட் அதே 8th பாயிண்ட் வந்து யூகாரியோடிக் செல்ல நீங்கள் என்ன எழுதலாம்னா எக்ஸாம்பிள் வந்து பிளான்ட் செல் அனிமல் செல் அப்படின்னு சொல்லி போட்டு எழுதிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு.